ஜூலை 5 தமிழ்நாட்டின் உழவர் தினம். உழவர்களுடைய உரிமைகளுக்காக 1969 84 வரை 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உரிமை மின்சாரம் கேட்டு நடத்திய போராட்டத்திலே வீர மரணம் அடைந்த 63 வீர மரவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்வாக தமிழ்நாடு முழுவதும் இது விவசாய தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாளிலே எதற்காக அந்த 63 பேரும் தங்களது இன்னுயிரை ஈந்தார்களோ அதே கோரிக்கைகள் இன்னும் இந்த அரசாங்கங்களால் நிறைவேற்றப்படாமலே உள்ளது. விவசாயிகளுக்கு உற்பத்தி செய்கிற பொருள்களுக்கு கட்டுப்படியாகிற விலை நிர்ணயம் இல்லை, அரசு கொள்முதல் இல்லை, அதற்கு சட்ட பாதுகாப்பும் இல்லை. உலகமெங்கும் அனுமதித்திருக்கக்கூடிய கல் இறக்கி விற்கக்கூடிய அனுமதி தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிறது. அந்த தடை என்பதை உடைக்கப்பட வேண்டும். மலேசிய பாமாயிலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மானியம் உள்நாட்டினுடைய எண்ணெய் வித்துக்களுக்கு தேங்காய் எண்ணெய்க்கும் கடலை எண்ணெய்க்கும் கொடுக்க வேண்டும். விவசாயத்தில் இருக்கக்கூடிய ஆள் பற்றாக்குறை மிகப்பெரிய ஏற்படுத்தக்கூடிய அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை விவசாயத்திற்காக முழுமையாக மாற்றியமைக்க வேண்டும். இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் விவசாயிகளுடைய பயிர்களுக்கு உரிய காப்பீடு திட்டம் இதுவரை இல்லை. காப்பீடு செலுத்த முடியும், ஆனால் இழப்பீடு பெற முடியாது. இதுபோன்ற பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். அவற்றை 10 அம்ச கோரிக்கைகளாக தொகுத்து அவற்றை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாட்டிலே 18 மாவட்டங்களிலே தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கு 6 கோரிக்கைகளும் இந்திய அரசுக்கு 4 கோரிக்கைகளும் மொத்தம் 10 கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். 2 அரசுகளும் இணைந்து நீண்டகாலமாக தீர்க்கப்படாத உழவர்களுடைய கோரிக்கைகளை தீர்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த கோரிக்கைகள் எல்லாம் பல்வேறு காலகட்டங்களிலே தேர்தல் அறிக்கைகளிலே அனைத்து அரசியல் கட்சிகளாலும் நாங்கள் வந்தால் நிறைவேற்றி தருவோம் என்று வாக்குறுதி கொடுக்கப்பட்டதுதான். இதை நிறைவேற்றுவதில் அரசுக்கு பெரிய பெரிய சிக்கலும் இல்லை. இதனால் தமிழ்நாட்டிலே வசிக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய 60% மேற்பட்ட உழவருடைய வாழ்வாதாரம் மேம்பட உள்ளது. எனவே 2 அரசுகளும் விரைந்து இந்த 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தமிழ்நாட்டு விவசாயிகள் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். இது தொடர்பாக தமிழக அரசுகிட்ட நீங்க ஏற்கனவே வலியுறுத்தி இருக்கீங்களா? இந்த கோரிக்கைகள் எல்லாம் 1960 தொடர்ச்சியாக பல்வேறு இயக்கங்களால் விவசாய சங்க தலைவர்களால் தீர்மானங்கள் மூலமாக ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக வலியுறுத்தப்பட்டுக் கொண்டிருப்பவைகள் தான். நாங்கள் ஒன்றும் புதிதாக இந்த கோரிக்கைகளை வகுக்கவில்லை. அந்த கோரிக்கைகளை தொகுத்து நாங்கள் இயக்கத்தை தொடங்கியிருக்கிறோம். இந்த காத்திருப்பு போராட்டம் கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், அரியலூர், திருச்சி, நாகப்பட்டினம், திருவாரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் என 18 மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு அரசு எவ்வளவு மோசமாக விவசாயிகளை கையாளுகிறது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். இன்னைக்கு ட்ரெண்டிங்கும் அதுதான், தக்காளி விலையேறி போச்சுன்னு சொல்லி போட்டு வெளிமாநிலங்களிலிருந்து கொள்முதல் பண்ணி கொண்டு வந்து இங்க நியாய விலை கடைகளில் விற்பனை செய்யும் அரசாங்கம் சொல்லுது. தக்காளி கிலோ 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு விற்க முடியாம பொறி கூலி கட்டாம காட்டுல விட்டது, உழவு ஓட்டுனது, ரோட்டில் விட்டுனதெல்லாம் இந்த அரசாங்கம் எடுத்து போச்சு. ஏன் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு பண்ணி அப்படியே ரேஷன் கடையில் விற்கல? ஆக ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனி அவ்வாறு செய்ய இயலாது. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, பல்லடம்.